ஒருவேளை வந்துருவாளோ? சொப்பன சுந்தரி, ஐயோ வந்து தரதட்டாளே, நான் சும்மா தான் கூப்பிட்டு அதுக்குன்னு இப்படியே வந்து நிற்பேன். ஐயோ போச்சுரா. ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈவில்லன் ப்ரோக்கன் மாஸ்கில் ஃபஸ்ட்டு மாஸ்க் பீஸ்க்கு நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம். இது வந்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. இப்போதைக்கு ஒரே ஒரு மாஸ்க் பீஸ் மட்டும் தான் அவனுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கிற அஞ்சு மாஸ்க் பீஸும் ஃப்யூச்சரில் வரும், அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே இருக்கிற அந்த பங்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே அந்த இதோ சொல்லுவாங்களே கிரெயில், அதாங்க அந்த மந்திர கப்பு, அந்த கப்பு இருக்கதான் போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அது இருந்துச்சுன்னா அப்டேட் வந்திருக்குன்னு அர்த்தம், வரலண்ணா இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம்னு அர்த்தம். ஓகே, அதனால் என்னடா மினுக்கு மினுக்கு நேரிய லைட்டெல்லாம் பயமாக தாயம் இருக்குது. சரி உள்ளே போவோம். பா, இடமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்களே, அங்கே ஏதோ ஒரு அப்டேட் இருக்குங்க, ஆனால் அது அப்புறம் பார்த்துக்கலாம் என்னென்னு. சரி நம்ம இப்போ வந்து போய் பார்ப்போம். என்னது இது, ஏன் இடத்தெல்லாம் மாசாக பண்ணியிருக்காங்க? போடியம் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து கிரெயில் வைக்கணும். ஆனால் கிரெயில் இங்கே காணுமே, ஆனால் கிரெயில் இருக்கிறமே ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. என்னடா அது, ஓ கிரெயில் இங்கே இருக்கா, கண்டுபிடிச்சோம்ல, மேஜிக் கப்பு. ஓகே, நமக்கு ஃபோனில் வந்து கிரெயில்னு பேர் வச்சுருந்தாங்க, ஆனால் இதில் இதுக்கு பேர் வந்து மேஜிக் கப்புன்னு வச்சுருக்காங்க. ஓகே, இந்த மேஜிக் கப் எடுத்துகிட்டு வந்து அதில் வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, இது மேலே ஏறி இங்கே சென்ட்ரல் ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்படியே அலேக்காக அந்த கப்பை அப்படி வைக்கணும். வச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற மந்திர தண்ணியெல்லாம் ஒரு சைடாக போகும். எங்கே வர போச்சு அப்படின்னு இப்போ அப்படியே கீழே பாருங்கள், போகுது பார்த்தீங்களா, நேராக போயிட்டு அதில் ஒரு படம் வந்துடும். கமான் கமான் பாய்ஸ். வரைஞ்சாச்சு, நான் வரையில அதே வருது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏதாவது ஒரு டோரை காட்டுவானுங்க, என்ன டோரை காட்டானுங்க, க்ரீன் கலர் டோரு. அப்போனா நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, க்ரீன் கலர் கீ கிடைக்க போகுது. கமான் கீ பாய்ஸ், கொடுக்குறான். ஓகே, கீ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே கிடச்சிருக்கிற அந்த க்ரீன் கீயை வச்சு ஒரு மாஸ் பீஸை நம்ம சேகரிக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்டோரி வந்துச்சு இல்லையா, அது ஸ்டோரி என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்டோரியில் என்ன போட்டிருக்குன்னா, இங்கே இருக்கிற பசங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதான், அவங்க ஃபேமிலின்னு சொல்லிக்கிறதுக்கு அந்த ஈவிலன் மட்டும்தான் இருக்கலாம். இதில் சோகமான விஷயம் என்னென்னா, அந்த ஈவில்லனுக்கு பாசம்னால என்னென்னு தெரியாதான். சரி, அது இருந்துட்டு போதே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே போவோம். வெளியே போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த இது ரெடி பண்ணணுங்க, அதாவது அந்த கேட் ஓப்பன் பண்ணாதான் நம்ம அந்த பக்கமே போக முடியும். அந்த பக்கம் தான் எல்லா டோரும் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை ஓப்பன், ஐயோ ஐயோ, எடுத்தோடனே இவன் மூஞ்சில முழிக்கணும். ஆசமாக போனவளே சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, நீ பாட்டுக்கு குறுக்க வந்து நிற்கிற, அப்படியே போவோம். இந்த பக்கம் தான் இங்கே ஸ்டெப்ஸ் வருமே, இந்த வழியாக போயிட்டு அப்படியே ரைட் எடுத்த ஸ்டெப்ஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு அங்கே இருக்கலாம்னு பார்த்துருவோம். இல்லை, ஓகே சரி போவோம். அவ்வளோதாங்க, ஸ்டெப்ஸ் அப்படியே அடங்க. ஐயால என்னடா இவன், நம்ம எந்த பக்கம் போகிறோமோ குறுக்க வந்து நிற்க, குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தா, குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி வந்து நின்றுக்கிறா. இப்போ எந்த பக்கம் வருவான்னு தெரியலையே. லெஃப்ட் ரைட்டா, ஐயோ லெஃப்ட் வந்துடா, ஜஸ்ட் மிஸ். இது வந்து நார்மல் மோடுங்க, இது முன்னாடி நம்ம ஈஸியில் விளையாடிட்டு இருந்தோம், இது நார்மலு, அதனால கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் இருப்போம். அந்த ஈவிலன்னு, ஈவிலன்னு சொல்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவளோட ஒரிஜினல் பேரை சொன்னால் நமக்கு எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும்ல. அவளோட ஒரிஜினல் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலனா இப்போ நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. அவரோட ஒரிஜினல் நேம் சொப்பன சுந்தரி நான் தானே. அந்த பாட்டில் சொப்பன சுந்தரின்னு வருதுல்ல, அந்த சொப்பன சுந்தரி வேறு யாரும் இல்லை, அவள் தான். அவள் எந்த பக்கம் வருவானே தெரியலடா. இப்போ சரி, நம்ம போயிட்டு இப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு இப்போ ஃபியூஸ் தேவைப்படுதுங்க, அந்த ஃபியூஸை தான் தேடணும். அந்த ஃபியூஸ் எங்கே இருக்குன்னு நல்லாவே தெரியும், ஆனால் அந்த நாசமாக போனவ இப்போ பக்கம் வேறு வந்துட்டா. இப்போ அங்கே கண்ணில் வெளிச்சம் தெரியுதா, இப்போ அங்கே தான் வரப்போகிறேன். ஐயோ, நான் வேறு போகிற வழியிலலாம் ஃபோட்டோவை தள்ளி விட்டுட்டே போயிட்டுருக்கேனே, என்ன பண்ணுற. இன்னொன்று தள்ளிட்டுண்ணா சோபா. சரி, இந்த சாவி இங்கே போட்டு இந்த வெண்ட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ஆட்டம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே வருவோம். எனக்கு தெரிஞ்சவ வந்துருவான்னு தான் நினைக்கிறேன், வராமல் இருந்தால் சரி. பக்கம்தான் எங்கேயும் சவுண்டு கேட்குது. முன்னாடி வந்து, தம்பி ஒவ்வொரு முறையும் நான் முன்னாடி வரேன்ல, இந்த வாட்டி நீ அடி வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடித்தாலும் அடிச்சிருவா போல. ஐயோ ரொம்ப பக்கம் கேட்குது, ஐயோ டோரை தர மாட்டிக்கிட்டேங்க, ஐயோ ஐயோ டோரை தரதை நவர முடியலைங்க, என்னால் திரும்பி மட்டும் பார்க்க முடியுது. ஓஹோ Oh my god! எங்க இதை பக் ஆயிடுச்சிங்க, போயிட்டா நம்ம பக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், அதனால அது கம்முன்னு போயிடுச்சு. சரி, எஸ் ஐட்டு அப்படியே அந்த பக்கம் வந்துட்டேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கைக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கிடச்சிருச்சு. இந்த ஃபியூஸை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே சொருகிட்டு லிவரை திருப்பணும்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட் வந்துடும். சரி, சொப்பன சுந்தரியோட சவுண்டு கேட்க போயிட்டான் தான் நினைக்க
கேரன்னு சொல்கிறதுக்குள்ளே அவளோட காலடி சத்தம் கொஞ்சம் அதிகமாக கேட்டுருச்சு, அதனால் பயந்து மறுபடியும் கீழே உட்காந்துக்கிட்டேன். பயந்தெல்லாம் இல்லை, நான் சும்மா தோணேன். சரி, இப்போ ஃபியூஸ் போட்டுக்கிட்டு மறுபடியும் அந்த லிவரை இழுத்துக்கிட்டு அப்படியே இங்கே உட்காந்துருவோம். ஏன்னா திடீர்னு எப்பட்றா அப்படின்னு உள்ளே வந்தால் என்ன பண்ணுறது, அதனால தான். சரி, அவன் அந்த பக்கம் பாட்டு பாடிட்டுருக்கா, அந்த சவுண்டு எனக்கு நல்லாவே கேட்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கேருந்து அப்படியே நைஸாக அவளுக்கு தெரியாமல் அப்படியே வெளியே போகலாம். இருக்கலாவ இங்கே இல்லை. சரி, இப்போ மறுபடியும் நைஸாக போயிட்டு அங்கே இருக்கிற அந்த க்ரீன் கீயை ஃபஸ்ட் எடுப்போம். எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற பட்டனை தட்டான் அப்படியே, அவ்வளோதான். அவளுக்கு காது கேட்டுருச்சு, நம்மளை பின்னாடி துடத்துகிட்டே வருவா. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியும், அவ்வளோ சீக்கிரம் எஸ்கேப் ஆகலாம். ஓகே, அவ்வளோ எஸ்கேப் ஆகிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற க்ரீன் டோர் ஓப்பன் பண்ணலாம். நானும் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது எப்போ அப்டேட்டில் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு, அடுத்த வீடியோவில் ஓப்பன் பண்ண வச்சிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல ஏதோ இருந்துச்சு, என்னது இது? நீ ஒரு வீரமான குழந்தை, ஆனால் சொப்பன சுந்தர் பண்ணுற கொடுமையெல்லாம் எதிர்க்கிறதுக்கு கடைசி வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணியோ, நான் உன்னை செக் பண்ணணும். அந்த மாஸ் பீஸெல்லாம் சேகரி, அதுக்கப்புறம் லாண்ட்ரிக்குள்ளே மாட்டிட்டு இருக்க குழந்தைங்களெல்லாம் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு அந்த ஒரு லெட்டரில் போட்டிருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்படியே கிரவுண்டு பக்கம் இந்த பக்கம் வந்து பார்த்தா நிறைய டோர்லாம் இருக்குது. டோரை திறந்து பார்த்தா ஒரே டேபிளாக இருக்குது, டேபிள்கள் குழிஞ்சு பார்த்தா ஒரே பொருளாக இருக்குது. அந்த பொருளை நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது பொருள் இருக்கும்னு பார்த்தா கிராண்ட் ஃபாதரோட ஒரு கிளாக் ஹேண்டில் தான் இருக்கான். யாரா அந்த கிராண்ட் ஃபாதர்னு யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஊருக்குள்ளெல்லாம் நிறைய பேர் பேசிக்கிறாங்க, இந்த சொட்டைக்கிழவியோட புருஷன் மொட்டைக்கிழவன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த மொட்டைக்கிழவனுக்கும் இந்த சொப்பன சுந்தரிக்கும் லிங்க் 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 லிங்க்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நான் கூட சும்மா தானோன்னு நினச்சேன். இப்போ தான் அந்த டவுட் வருது, ஏதோ ஒரு கிழவனோட வாட்சோட ஹேண்டில் இங்கே இருக்குன்னா அப்போ அந்த கிழவன் அந்த மொட்டைக்கிழவனாக இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னு. சரி, இருந்துட்டு போதே, இப்போ என்ன பண்ணுவோம், அந்த கிழவனோட ஹேண்டில் அதில் சொருகிட்டு இந்த வாட்சை திறப்போம். ஓப்பன், கமான். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பிடுங்கணும்னா, ஒரு பார்ட்டை பிடுங்கணும். எந்த பார்ட்டு தான் இதெல்லாம், என்னடா அது கையோட வந்துருச்சு. ஐயோ, சவுண்டு வேறு பயங்கரம் வந்துருச்சுங்க. சரி, இங்கேருந்து எஸ்கேப் ஆகும். பார்த்துட்டாடா, ஸ்கூலோட இந்த பார்ட் வந்து நமக்கு இல்லையா, ஸ்கூலோட இந்த பார்ட்டு எனக்குலாம்னா இதுனா உங்கள் அப்பா விட்டு சொத்தா, ஓடியாங்கிட்டு ஸ்கூலே இருந்து ஐயாவில் ஒன்றும் கொஞ்ச நாள் பாரு, ஸ்கூலில் இருக்கிற எல்லா பசங்களும் சேர்த்துக்கிட்டு ஒன்று வந்து போட்டு பழக போகிறேன். ஆனால் ஒரு பயிலையும் காணோம், நான் வேறு நம்பி பசங்களெல்லாம் செய்துட்டு வந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டுனே. ஐயோ, இவ வேறு இந்த மானவாரி அடிப்பாளே. சரி, நைஸாக அப்படியே இந்த பக்கம் வந்துடுவோம். இந்த இடத்துலலாம் எதுவும் இருக்காது. சரி, இந்த டோர்லாம் நம்ம பார்த்துட்டோம். நேராக என்ன பண்ணுவோம், ஒரு லிஃப்ட் இருக்குங்க, நம்ம ஃபோனில் விளையாடிருப்போம்ல, அதிலவே பார்த்துருப்பீங்க. ஒரு லிஃப்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பொருளெல்லாம் போட்டோம்னா அந்த பசங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த இடத்துல புக்கெல்லாம் இருக்குது, எனக்கு என்னமோ புக்கு ஒன்று தேவைப்படுது, அந்த புக்கு அங்கே தான் இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், லிஃப்ட்டு தேடி வந்தாச்சு, இந்த இடத்துல இதை போட்டுருவோம். போட்டாச்சு. ஓகே, இப்போ நமக்கு வந்து அப்படியே நைஸாக அந்த பக்கம் போயிட்டு இன்னொரு ஒரு பொருள் தேவைப்படுது, பொம்மை தேவைப்படுதுங்க. அந்த பொம்மையை இப்போ தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். பொம்மை இப்போ எங்கே இருக்கும், ஓகே, அதுக்கு ஒரு லாக்கர் கோடு தேவைப்படுது. லாக்கர் கோடு வந்து ஏதோ பேப்பர் தான் இருக்கும், பேப்பர் ஏதாவது சேர் மேலே இருக்கும், ஆனால் எந்த சேருன்னு தெரியலையே. இந்த பேப்பரா, இது பேப்பர் டம்மி பேப்பர், அப்படியே பார்த்துட்டு போவோம். சூப்பர் ஃபேன் லாக்கர் கோட் கிடைச்சிருச்சு. இந்த லாக்கர் கூட எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லாக்கர் ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாக்கர் ரூமில் ஒரு லாக்கர் மட்டும் ஒரு ஸ்பெஷல் கீ மாதிரி வச்சுருப்பாங்க, அதை போய்ட்டு ஓப்பன் பண்ணோம்னா அதுக்குள்ளே நமக்கு டால் கிடைக்கும். ஓகே, எந்த ரூம் அது, இந்த ரூமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லை, லாக்கர்லாம் எந்த ரூம்லாம் வச்சுருக்கீங்க, இந்த இருக்குங்க. சூப்பரு, இப்போ லாக் எதில் இருக்குது, இந்த இதில் இருக்குது, அப்படின்னு இது ஓப்பன் ஆகும். கமான் பாய்ஸ், ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா பொம்மை இருக்குது, இதை கீழே போட்டு பொம்மையை தூக்கிடுவோம். அம்மா பாபி கேர்ள் இன் த பாபி வேர்ல்ட். ஏய், இதுக்கு மேலெல்லாம் பாட வேணாம், ஏன்னா பாட்டு தெரியாது எனக்கு. நான் பாட்டுக்கு பாடிட்டு இருந்தால் யாரெல்லாம் சைக்கோ பாட்டு பாட தெரியாமல் பாடிட்டுருக்கான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. அதனால தான் நானே அமைதியாகிட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சொப்பன சுந்தரிக்கு தெரியாமல் அப்படியே நைஸாக அந்த பக்கம் வந்துட்டோம். வீடியோ கேட்டால் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த பாருங்க, இந்த உள்ள ஒரு கிழவி இருக்கா பார்த்தீங்களா, அவட்ட போட்டு கொடுத்துருவேன், அவள் பிடிச்சிட்டு போயிடுவா. யாரா என்ன பார்த்து பயந்துட்டு ஊரை விட்டு ஓடுறா, சி அவளெல்லாம் போயிட்டு சொப்பன சுந்தரி அசிஸ்டண்ட்டுன்னு நினச்சேன் பார்த்தி, என்ன சிறப்பால் அடிக்கணும்டா. ஓகே, இப்போ நமக்கு வந்து இன்னொரு ஒரு பொருள் தேவைப்படுது, அது என்னன்னா புக்கு. அந்த புக்கை எடுத்துகிட்டு ஒரு சீக்ரெட்டான ஒரு இடத்த ஓப்பன் பண்ணணும், அதை உங்களுக்கு காட்டுறேன் அந்த இடம் எங்கே இருக்குன்னு. அது ஓப்பன் பண்ணி அங்கே வந்து ஒரு வெடி கிடைக்கும், வெடி டைனமைட். அந்த டைனமைட்டை எடுத்துகிட்டு வந்து நாம் செய்ய போகிற பாம்பில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு ரோபோட்டிக் பாம்பை மாற்றி, அந்த ரோபோட்டிக் பாம்பை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட உயரமான இடத்துல வெடிக்க வைக்க போகிறோம். அப்படி அந்த இடத்துல வெடிக்க வச்சோம்னா நமக்கு அந்த மாஸ்க் பீஸ் கிடைச்சிரும். ஓகேவா, இதை வச்சு இன்னொன்று கூட பண்ணலாம், இதே பாம்பை எடுத்துகிட்டு போயிட்டு சொப்ன சுந்தரியார் கால் நடுவில் வச்சு டமான்னு வெடிக்க முடியும். இன்றைக்கி நான் செஞ்சு காட்டுறேன், அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவள் கால் பக்கமே வெடிக்க வைக்கிற மாதிரிங்க. மையாலாவா, அப்படி போயிட்டா நம்ம இப்படிக்கா போவோம். நான் போகிறேன் பாரு, எங்கடா அது சூப்பர் லாக்கா. ஐயோ, இந்த ரூமுக்கா வந்துட்டேன், ஐயோ சி தெரியாமல் இந்த ரூமுக்கு வந்துட்டேன்.
இன்றைக்கி தான் அந்த இடத்துக்கெலாம் வந்திருக்கேன், அதனால் கன்ஃபியூஸ் ஆகுது. அவள் வேறு பக்கம் வரா போலையே, போயிட்டா. அவள் எங்கே வரப்போகிறா? என்ன சவுண்டு கிட்ட வருது? ஒருவேளை வந்துடுவாளோ? சொப்பன சுந்தரி, ஐயோ வந்து தரதட்டாலே, நான் சும்மா தான் கூப்பிட்டு அதுக்குன்னு இப்படியே வந்து நிற்பேன். ஐயோ போச்சுரா. எப்பா தலைமையில கல்ல தூக்கி போட்ட மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் அடி வேணா உயிரே மிஞ்சாதரா. சரி, இப்போ நமக்கு வந்து பைபிள் தேவைப்படுது. அந்த பைபிளை தான் நான் தேடிட்டு இருக்கேன். பைபிளை நான் ரொம்ப நேரம் தேடுறதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த க்ரீன் டோருக்குள்ளே போய் பார்க்கலாம், அங்கே நம்ம நிறைய புக்கை பார்த்தோமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துக்கு போனேன். அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நான் எதை தேடிட்டு இருந்தோம் அது எனக்கு கிடச்சிருச்சிங்க. டெஃபினிட்டிவ் பைபிள் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ அந்த பைபிளை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரீடிங் ஹாலில் ஒரு சீக்ரெட்டான இடம் இருக்குது, அதை இந்த பைபிளை வச்சு ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து பைபிள் எடுத்தாச்சு, செகண்டு அந்த ரீடிங் ஹாலுக்கு போனோம். போயிட்டு தான் இருக்கேன் அந்த இடத்துக்கு. நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே அந்த சொப்பன சுந்தரி வராமல் இருந்தால் போதும். நம்ம எங்கே போனாலும் குறுக்க அந்த கௌஷிக் வந்தாலும் வந்து நின்றுறா. ஓகே, அவள் வரல இந்த வாட்டி. நம்ம நேராக உள்ளே போயிட்டு ஃபஸ்ட் டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பைபிள் வைக்கணும். பைபிள் வச்சாச்சு. இப்போ நம்ம காலு கீழே பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட்டான பிளேஸ் ஓப்பன் ஆயிருக்கும். எப்படி இப்போ இதுக்குள்ளே போயிட்டு அப்படியே திரும்பி பார்த்தோம்னா நமக்கு டைனமைட் கிடச்சிரும். வேறு லெவலா டைனமைட் எடுத்தாச்சு. இப்போ இந்த டைனமைட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லிஃப்ட்டில் போடணும். என்னடா அது, இந்த உலகமே என் காலக்கடியில் இருக்குது. ஓ குளோபா, சரி இருந்துட்டு போகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டைனமைட்டும் இதுக்குள்ளே போட போகிறேன். போட்டாச்சு. ஓகே, மூணு பொருள் நம்ம சேர்த்தாச்சு. இதுக்கு ரெசிபி நமக்கு தேவைப்படுது. அந்த ரெசிபி நோட் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரீன் டோர் ஓப்பன் பண்ணி லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்தா அங்கே இருக்கும். இப்போ நேராக உள்ளே போயிட்டு அந்த எடுக்கலான்னு. ஐயோ சொப்பன சுந்தரி குறுக்க வந்துட்டாலே, நோசம் போனவளே, நான் ஏதாவது பண்ணும்போது தான் என் மூனை வந்து நிற்பியா? சி போடியாங்கிட்டு எப்பா பாரு துரத்துக்கிட்டே இருக்கிறது. உன்னால் இப்போ இந்த பில்டிங்கே ஒரு சுற்று சுத்த வேண்டியதாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், நைஸாக போயிட்டு அந்த ரெசிபி பேப்பரை தூக்கிடுவோம். ரெசிபி பேப்பர் எங்கே தான் இருக்கும்? டர்ன் லெஃப்ட், டேக் த நோட், இங்கேருந்து ஓடுறா. அப்படா வரல. சரி, என்ன பண்ணுவோம், பிரிங் த ரெசிபி டு த கிராஃப்டிங் எலிவேட்டர். ஆ, அது என்ன தெரியுமே, இதுக்குள்ளே போடணுங்க. என்னடா கீழே வந்துருச்சு? டேய் உள்ளே போடா. ஏண்டா நீ வேறு போ உள்ள. அவ்வளோதான், கரெக்டாக போயாச்சு. இப்போ பச்சை கலர் பட்டன் அழுத்தணும். இது அவ்வளோ தான், கீழே போயிடும். இது சவுண்டு வேறு கேட்குது. சொப்பன சுந்தரி வந்தாலே வந்துடுவா. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்து பதுங்கிடுவோம். அந்த பசங்க கிராஃப்ட் பண்ணுற சவுண்டெலாம் நமக்கு கேட்குதுங்க. ஓ மை காட், ஓ இப்போ எனக்கு தெரிஞ்சு அது மேலே வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஓ இப்போ தான் வருதா? சோபா எவ்வளோ நேரம்டா? அப்பாடா ஒரு வழியாக வந்துருச்சு. சரி, இப்போ இந்த பாம்பு ஃபிக்ஸ் பண்ண பொம்மையை எடுத்துப்போம். இந்த பாம்பு ஃபிக்ஸ் பண்ண பொம்மையை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை நான் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். அது நீங்களே பார்ப்பீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கணும். சொப்பன சுந்தரிங்க எங்கேயாவது இருக்காளான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அது இருந்தால் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும், வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நம்ம இந்த பொம்மையை வச்சு கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு ஹைட் பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கணும். இப்போ நான் ஈழ்த்துனா அந்த பொம்மையை மாதிரி நான் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. அந்த பொம்மை இப்போ நான் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். அலேக்காக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு மாஸ் பீஸ் இருக்கும், அது பக்கம் போய் வெடிக்க வச்சோம்னா அது மேலேருந்து கீழே விழுந்துடும். அதனால தான் இது உயரத்தில் வெடின்னு பேர் வச்சிருக்காங்க இதுக்கு. அப்படியே இங்கே இருக்கிற பழக மேலெல்லாம் நம்ம ஏறி ஏறி போயிட்டே இருக்கணுங்க. எங்கேயுமே கீழே விழாமல் போனோம். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நான் நல்லா போயிட்டுருக்கேன்றதே எனக்கு கொஞ்சம் அதிசயமாக தான் இருக்குது. சரி, ஏன்னா நான் தான் ப்ரோ பிளேயர் ஆச்சு, அதனால் எத்தனை அசால்ட்டாக பண்ணிடுவேன்னு சொல்கிறதுக்குள்ளே மேலே கீழே விழுந்து வெடிச்சிருச்சு. சோபா இப்போ அந்த சொப்பன சுந்தரி வேறு வந்துடுவா. அவளுக்கு தெரியாமல் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அதை ரீலோட் பண்ணி, சோபா எவ்வளோ கஷ்டப்பட்டு பாம்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுவோம், மறுபடியும் இதை ரீலோட் பண்ணுவோம். நான் ரீலோட் பண்ணுறேன் இந்த கேப்பில். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபு லைக்கு ஷேர் எல்லாமே தாறுமாறாக பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, மறுபடியும் ஒளிஞ்சிக்கலாம். ஒளிஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், அந்த பொம்மையா மாதிரி அப்படியே அந்த பழக மேலெல்லாம் கரெக்டாக லேக்காக போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இது மேலே ஏறணும். ஏறிட்டேன். நெக்ஸ்ட் அப்படியே லெஃப்ட்டில் திரும்பணும். திரும்பிட்டேன், ரைட்டு லெஃப்ட்டு இது மேலே ஏறி அப்படியே ஒரு ரைட்டு. சூப்பரு, இதையும் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஈஸியாக போயிடலாம் அங்கே இருக்கிறதெல்லாம். சோபா இப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லெஃப்ட்டு 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 இது மேலே ஏறி அப்படியே இது மேலே போயிட்டு கரெக்டாக அது மேலே ஜம்ப் பண்ணணும். அப்பாடா ஜம்ப் பண்ணிட்டேன். இப்போ இது எப்படி வெடி வைக்கிறது இல்லையா? ஐயோ ஈ எழுத்துணுமா? அப்பா கரெக்டான நேரத்தில் வெடிக்க வச்சேன், இல்லைன்னா முடிஞ்சு போயிருக்கோம். அந்த பீஸ் கீழே உந்துருச்சு, அங்கே மினுக்கு மினுக்குன்னு தெரிஞ்சு பார்த்தீங்களா கீழே. அந்த இடத்துல தான் நம்மளோட பொம்மையும் இருக்குது, மாஸ்க் பீஸும் இருக்குது. இப்போ சவுண்டு கேட்டதுனால சொப்பன சுந்தர் எங்கிருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்துடுவா. கீழே தான் போயிட்டுருக்கா. இப்போ சொப்பன சுந்தரி அந்த இடத்த விட்டு போக வைக்கணுமே, என்ன பண்ணுறது? சொப்பன சுந்தரி உன் புருஷன் கிளவி கூட ஓடிட்டான். ஒரு நல்ல புள்ள மாதிரி பிஹேவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் நல்ல புள்ளன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா, நானே பெரிய ரவுடி, நீ என்ன பிடிக்க வரியா?
நான் உன போட தள்ளுறேன் கொஞ்ச நேரத்தில். அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் இந்த மாஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். வெற்றிகரமாக நம்ம மாஸ் பீஸ் எடுத்துட்டோம். ஆனால் அந்த கேம் இன்னும் முடியலைங்க, கேம் முடியலை. நான் என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் அந்த பாமை ரெடி பண்ண போகிறேன். ரெடி பண்ணி சொப்பன சுந்தரியோட பாவடையில் வச்சு அதை வெடிக்க போகிறேன்டா. இன்றைக்கி பாடுறா, இன்றைக்கி என்ன கெதி ஆகிறான்னு மட்டும் பாருங்க அவன். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அவள் இங்கே பார்க்கலாம் வரா போலையே. நாம வேற அவசரப்பட்டு வாய் உதரெல்லாம் விட்டோமே. லாக் பண்ணி அடிக்க போகிறான்னு நினைக்கிறேன் இப்போ நம்மளை. ஆல்ரெடி ஒரு அடி வாங்கினது, செம்ம அடி வாங்கிட்டோம். சுப்ரம் சுந்தரி நைஸ். என்ன திடீர் லெஃப்டில் வரா? ஓகே, எப்போ இந்த ஏதோ முட்டு சந்தில் வந்து மாட்டிக்கிட்டேன். அப்படி நைஸாக போயிடலாம் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். என்ன பின்னாடி வர மாதிரி சவுண்டு கேட்குது, ஆனால் மியூசிக் வரலையே. ஆஹா, என்னடா சவுண்டே இல்லாமல் துரத்திட்டு வராவே. ஓ மை காட். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற அந்த பொம்மையை மட்டும் தூக்கிட்டு ஓடிடுவோம். என்னவா துரத்துற இருறியே, நீ உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. எங்கே வா, வந்துட்டே தான் இருக்கேன். வா 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 வா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான். ஓ, கூட சேர்ந்து பாட்டெல்லாம் பாடுறியோ, இருடி வரேன். இந்த பக்கம் வாடி உனக்கு இருக்குது. நேற்று நீ செய்த பாவங்கள் அனைத்துமே தேடியே வந்து உன்னை ஒரு நாள் கொளுத்துமே. எளிய எளிய உயிரை ஒரு வலிய ஒருவன் எடுத்தால் நினைத்திடாத ஒரு நாள் உன்னை எவன ஒருவன் முடிப்பான். நேற்று செய்த தவறை நீ மேலும் மேலும் செய்தால் மேலே உள்ள அவனோ உன்னை கீழே மிதித்து மிதித்து கொள்வான். வா நான் வரவா வரவா, உன்னை துரத்தி வரவா, நீ விதைச்ச வழிய உனக்கு திருப்பி தரவா. நான் வரவா வரவா, உன்னை துரத்தி வரவா, நீ விதைச்ச வழிய உனக்கு திருப்பி தரவா. ஓகே, நம்ம வெற்றிகரமாக மாஸ்க் பீஸை எடுத்துட்டோம். இப்போ இந்த மாஸ்க் பீஸை எடுத்துகிட்டு போயிட்டு மாஸ்க் போடியமில் வச்சா போதும், நம்ம வெற்றிகரமாக இந்த கேம் பிளே முடிச்சிடலாம். நம்ம அது மட்டும்தான் பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சொப்பன சுந்தரையை நம்ம பழி வாங்கிட்டோம். அதுவும் சாதாரணமாக இல்லை, பயங்கரமாக பழி வாங்கிட்டோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன கேம் பிளே வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன கேம் பிளே கேட்குறீங்களோ அதை நெக்ஸ்ட் வீக் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே மக்களே, இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உலகமிருந்து விடைபெறுவது நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா பாய் பாய்.